இப்போது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஎன்பிசி குரூப் டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது 2018 ஆண்டு தான் டிஎன்பிசி குரூப் டூ கடைசியாக நடந்தது. ஸோ இதில் வந்து பொதுத்தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன கான்செப்டுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ தான் நம்ம புதுசாக படிக்க போகிறோம், நிறைய பேர் இப்போ தான் புதுசாக படிக்க போகிறாங்க. ஸோ கொஸ்டின்னா எந்தெந்த மாடலில் கேட்குறாங்க, எப்படிலாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியாக்காக தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ்லாம் சரி தமிழில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வாங்க இந்த காணொலிக்கு போகலாம். முதல் கொஸ்டின், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர்மூச்சோ பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். அடையடத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். அடை அடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது கேட்டாங்கன்னா திருக்குறள். அடுத்து வந்து பிரித்து எழுதுகன்னு கேட்டுருங்க. ஸோ பிரித்து எழுது வந்து நீங்கள் ஒவ்வொரு பாடத்துக்கு ஏழுலேயுமே கொடுத்துருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணிட்டுனாச்சும் போனீங்கன்னா ஒரு பிரித்தலில் ஒரு மார்க் எடுத்துடலாம். இப்போ பாசிலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிலே என்னென்னா பசுமை கூட்டல் இலை. நான்காவது, பிழையான கூற்றை கண்டறிக. ஸோ இதில் பிழையான கூற்று அப்படின்னா வன்தொடர் குற்றியல் குறத்தில் பின்வரும் வல்லினம் மிகாது, அதுதான் பிழையான கூற்று. அப்போ மற்ற எல்லாமே சரியான கூற்று தான். அப்போ அந்த சரியான கூற்று வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த கொஸ்டினில் வந்து பின்வரும் கூற்றுகள் எது சரியானதுன்னு கேட்கலாம். அப்போ வந்து இதுலேருந்தே நம்ம கொஸ்டினை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அது உண்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது கூற்று சரி. உண்மை தொகையில் வரும் வல்லினம் மிகாது கூற்று சரி. இரட்டை கிழிவில் வல்லினம் மிகாது கூற்று சரி. வினத்தொகையில் வரும் வல்லினம் மிகாது சரிங்களா. அப்போ வன்தொடர் குட்டியில் இருக்கிறது தான் பின்வரும் வல்லினம் மிகாது, அதுதான் தவறானது. மற்ற மூன்றுமே கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ரிவர்ஸ்லையும் படிக்கலாம். கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கிட்டு அப்போ உண்மை தொகையில் வல்லினம் மிகாது இது கரெக்டு. ஸோ அடுத்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா எது சரியான கூட்டுன்னு கேட்டு இந்த மூணில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு மற்றதெல்லாம் நான் தவறாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் படிக்க ஆரம்பிங்க. அடுத்து வந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்குங்க சரிங்களா. இப்போ வந்து பொருத்தமானவற்றுன்னு பார்த்தீங்கன்னா நாய் கத்தும் மரபுகள். ஸோ நாய் கத்தும் மரபுகள், நாய் கத்துறது மரபுகள். ஸோ இதுதான் கரெக்டு. மற்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கூட வேண்டாம், படிக்காதீங்க. ஏன்னா அதை படித்தீங்கன்னா அது தவறானது தான் கொடுத்துருக்காங்க, அதை படிக்க தேவையில்லை. அடுத்து வந்து பிழையான தொடரை கண்டறிக. இப்போ பிழையான தொடர் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏற்கனவே வந்து வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிழையான தொடர் எதுனா இரட்டை கிழிவில் வல்லினம் மிகும். நம்ம வந்து முதல் கொஸ்டினில் என்ன பார்த்துருந்தோம், ப்ரீவியஸில் வந்து இரட்டை கிழிவில் வல்லினம் மிகாது இது சரியான கூற்று சரிங்களா. இப்போ எப்படி கேட்குறான்னு பாருங்கள். ஓ இரட்டை கிழிவில் வல்லினம் மிகாது. அடுத்து ஆறாவது கொஸ்டினில் வந்து இரட்டை கிழிவில் வல்லினம் மிகும். அப்போ நம்ம அது கரெக்டாக படிச்சிருந்தோன்னா இது தவறானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. அப்போ இது சரியான தொடர்லாம் நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். சுற்றெழுத்துக்கு பின் வல்லினம் மிகும், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், ஓமை தொகையில் வல்லினம் மிகும். அப்போ நம்ம இப்படி படித்து வச்சுட்டோம்னா கூட பிரிவு அடுத்து ஏதாவது கொஸ்டின் கேட்டால் கூட நமக்கு இதுலேருந்தே நம்ம படிக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆங்கிலத்துக்கு இணையான ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கண்டுபிடிக்கணும். இப்போ செக் அப்படின்னாலே காசோலை. பயில் என்னது கோப்பு. விசா வந்து நுழைவு இசைவு. அப்புறம் பாஸ்போர்ட் என்னென்னா கடவுச்சீட்டு. ஸோ இதுதான் பொறுத்துக்க சரியான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொன்னன்னா பொருள், அது பொன் நகையை குறிக்கிறது, அதனால அது பொருட்பெயர். அவன் பொன்னன்ங்கிறது எவ்வகை பெயர்னா பொருட்பெயர். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்பாட்டு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னா ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்பாட்டு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை சரிங்களா. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்பாட்டு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. கொடுக்கப்பட்ட தொடரில் பேரச்ச தொடரை தேர்வு செய்க. அது பேரச்சம் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து தந்தான். இப்போ வந்திருக்குல்ல அது இத்து பிளஸ் ஊன்னு முடியுது. இதில் தான் தைத்த இத்து கூட்டல் ஆ தைத்த ஆ அப்படி ஆ கடைசியில் முடிஞ்சுன்னா அது பேரச்சம் தான் சரிங்களா. கொடுக்கப்பட்ட தொடரில் பேரச்ச தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்து தந்தான் கிடையாது, தங்கை கேட்டால் கிடையாது, சென்று இத்து பிளஸ் ஊ வரு முடியாது. அப்போ தைத்த ஆ இத்து பிளஸ் கூட்டல் ஆ தான் ஆ வந்து முடிச்சுன்னா அது பேரச்சம் சரிங்களா. தைத்த சட்டை வந்து பேரச்சு தொடர்.
குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகுப்பெயர்? குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னா குழல் வந்து ஒரு கருவி தான். ஸோ இது கருவியாகு பெயர். குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகுப்பெயர்னா கருவியாகு பெயர். அடுத்து, பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினாவகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழல் வினா. நம்ம கொண்டு கேட்குறோம் சரிங்களா, பருப்பு உள்ளதா அப்படின்னா அந்த வாங்குற குழல் கொண்டு வாங்குறதுக்காக கேட்கலாம். அதனால வந்து இதுனா எவ்வகை வினான்னா குழல் வினா. பருப்பு உள்ளதானா நம்ம அது வாங்க போகிறோம், இருந்தால் தான் வாங்குவோம் அந்த மீனிங்கில் இது குழல் வினா. அடுத்து வந்து 13, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்ன அப்படின்னா நேரடி சரிங்களா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி. அடுத்த கொஸ்டின், தலையின் வகையறிய, காய்வும் நிறை வருவது. எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது களித்தலை. காய்முன் நிறை காய்முன் நிறை வருவது களித்தலை. கொஸ்டின் 15, செந்தலிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பூவும் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற இச்செயல் தொடர் அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவ மாலை. செந்தலிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பூவும் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்த நூல் எதுனா திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது, ஆராயாமை ஐயப்படுதல். ஸோ தீரா இடும்பை தருவது எது அப்படின்னா ஆராயாமை ஐயப்படுதல், தீரா இடும்பை தருவது. 17 மிக்கில் கணக்கு நூல்களில் ஒன்று கேட்டிருக்காங்க. அப்போ புறநானூறு அகநானூறுனா 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் வரும். அப்போ நாலடியார் தான் 17 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வரிசைப்படுத்தி நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8 தொகை நூல்கள்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 10 பாட்டு நூல்கள், ஆற்றுப்படை நூல்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரியில் ஒரு கொஸ்டின் எந்த எக்ஸாம்னாலும் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, 8 தொகை நூல்கள் ஒன்று அப்படின்னு இந்த மாதிரி சபுல் பண்ணி கேட்குற வாய்ப்பு இருக்குது. அப்போ 17 நீள்களுக்கு நூல்கள் எல்லாமே தெரிஞ்சாதான் நம்ம நாலடியான்னு சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி படிங்க ஓகேவா. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. இது வந்து மற்றதெல்லாம் பொருந்துறது. கம்பராயணத்தில் கம்பர் இட்ட பேர் ராமாவதாரம், இது கரெக்டு சரிங்களா. கம்ப ராமாயணத்தில் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர், இது கரெக்டு. கம்ப ராமாயணம் ஒரு வழி நூலாகும், இதுவும் கரெக்டு. இப்போ கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு வந்து காதை, இதுதான் தவறு சரிங்களா. கம்பராமத்து உட்பிரிவுங்கிறது காதைங்கிறது தான் தவறு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பராமன் படித்தோம், அடுத்து வந்து கம்பன்லேயே வந்து பாருங்கள். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை, 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை வந்து 96. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை, 96. அடுத்து வந்து 500 நூட்டை தொகுத்தவர். இந்த மாதிரி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இந்த ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக ஒரு கான்செப்ட் இப்போ கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் குரூப் டூலையும் இருக்கும் சரிங்களா, வர எக்கம்கிலையும். அப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 டாபிக் இது இருக்கும் சரிங்களா. இதை மட்டும் நல்லா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் உரையாசிரியர் இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரியில் கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்து தமிழில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா. அதனால் கொஸ்டின் அவுட்னு கூட நினச்சி படிச்சு வச்சுங்க. 500 நூட்டை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். 21 பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பல், துஞ்சல் சோம்பல். தமியர் அண்ணா, தமியர்னா என்ன வரும், தனித்தவர், தமியர் தனித்தவர். தாள்னா முயற்சி சரிங்களா, தாள் முயற்சி. நோன்மைனா வலிமை, நோன்மை வலிமை சரிங்களா. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியு போப் சரிங்களா. ஜியு போப் வந்து திருக்குறளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கு, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திவ்ய பிரபந்திற்கு உரை வழங்கியவர் வந்து பெரிய வாச்சான் பிள்ளை. திவ்ய பிரபந்திற்கு உரை வழங்கியவர் பார்த்தீங்கன்னா பெரிய வாச்சான் பிள்ளை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 500 தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தம்போது என்ன பார்த்தோம், அது புலந்துறை முற்றிய கூடலூர் கிளார். 500 தொகுத்தவர் புலந்துறை முற்றிய கூடலூர் கிளார் சரிங்களா. அதே போல் வந்து கேட்டுக்காங்க உரை வழங்கியவர். சார் நான் அந்த மாதிரி கொஸ்டின் வந்து 2-3 கேட்குறாங்க. திவ்ய பிரபந்திற்கு உரை வழங்கியா பெரிய வாச்சான் பிள்ளை. 24 பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துந்த தெருளும்
உணர்வில்லாத சிறுமை ஏன் யான் என்றால் இவ்விடிகள் யானை குறிப்பது நாவுக்கரசர். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்த்த தெருளும் உணர்வில்லாத சிறுமை ஏன் யான் என்றார் இவ்வடிகள் யானை குறிப்பிடனா நாவுக்கரசர், அதாவது திருநாவுக்கரசர் தான் இந்த வரிகளை குறிப்பிடுறாங்க. அடுத்து 25. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த படிக்கிற 25 கொஸ்டின்லயே மூணாவது பொறுத்துக்க பார்க்கணும். சரி, ஓகேங்களா? ஒல்லை அப்படின்னா விரைவு, ஒல்லை அப்படின்னா விரைவு. ஈறு அப்படின்னா என்னன்னா எல்லை, ஈறு எல்லை. மேதினா என்னது? மேதி வந்து எருமை. அங்கனர்னா சிவன், அங்கனர்னா சிவன். ஒல்லை விரைவு, ஈறு அப்படின்னா எல்லை, மேதினா எருமை, அங்கனர் இந்த அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன். சரிங்களா? ஒல்லைனா விரைவு, ஈறுனா எல்லை, மேதினா எருமை, அங்கனர்னா சிவன். ஓகே. அடுத்து 26. குருசு என்பதன் பொருள். குருசுனா என்னது? சிலுவைன்னு அர்த்தம். குருசு என்பதன் பொருள் வந்து சிலுவை. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர். ஸோ தூக்கத்தில் கூட எல்லாரும் சொல்லிடுறீங்க, எச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை தான் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர். பிள்ளை பெருமான் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராக பணிபுரிந்தார்? பிள்ளை பெருமான் ஐயங்கார் வந்து திருமலை நாயக்கர் மன்னர் அவையில் தான் அலுவலராக பணிபுரிந்திருக்கிறார். அதாவது பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்னா திருமலை நாயக்கர் மன்னர். 29. பொருந்தாத இணையினை கண்டறிய. சரிங்களா? அப்போ பொருந்தர இணைகள் நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ராஜராஜ சோழன் உள்ள வந்து ஒட்டக்கூத்தர், திரு வெங்கடாந்தி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரன், முக்குடர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நாதக்குத்தனார்னு போட்டிருக்காங்க, இதுதான் தவறு. சரிங்களா? முக்குடர் பல்லு நாதக்குத்தனாருங்கிறது தவறு. மதுரை கலம்பகம் வந்து குமரகுருபரர், ராஜராஜ சோழன் உள்ள வந்து ஒட்டக்கூத்தர், திரு வெங்கடாதயர் வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். நம்ம இப்போதான் ஒரு பிள்ளை பெருமாள் ஐயங்காரை பற்றி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சரிங்களா? அதாவது பிள்ளை பெருமாள் ஐயங்காரை வந்து யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தா திருமலை நாயக்கர் மன்னர். சரிங்களா? அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்ன எழுதியிருக்காரு? திரு வெங்கடாந்த அந்தாதி. சரிங்களா? திரு வெங்கடாந்த அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் என்னது? ராஜராஜ சோழன் உள்ள வந்து ஒட்டக்கூத்தர், மதுரை கிளம்பும் குமரகுருபர், முக்குடர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணை. நிறைய பேர் கேட்கலாம், அப்போ முக்குடர் பல்லோட ஆசிரியர்னா இதோட புலவர் பேர் தெரியல. சரிங்களா? முக்குடர் பல்லோட புலவர் பேர் தெரியல. இவங்க வந்து தவற நாத குத்தனார்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? உலக பொதுமறையின போற்றப்படும் நூல் திருக்குறள். சரிங்களா? கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்னா உமரு புலவர். கடிகை முத்து புலவரின் மாணவர் யாருன்னா உமரு புலவர். கடிகை முத்து புலவரின் மாணவர் உமரு புலவர். பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை யானாசிரியாக கொண்டு ஒழுகி வாழ்ந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை யான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். அடுத்து, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு ஒழித்தல் என்று முழக்கம் வைத்தவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு ஒழித்தல் என்று முழக்கம் வைத்தவர் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் வந்து என தமிழ் மக்களால் அழைக்கப்படுவார் வந்து பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுவார் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. அப்போ இப்போ ஒரு 4-5 கொஸ்டின் நிறைய பார்த்துட்டு வரும். பகுத்தறிவு கவிராயர், மக்கள் கவிஞர் அப்படின்னா இதெல்லாம் எங்கே படிக்கணும்? எல்லாருமே 6-10 நூல் வெளியில் படிக்கணும். சரிங்களா? 6-10 நூல் வெளியில் படித்தாலே நம்ம ஒரு 10 கொஸ்டின் வந்து இதில் ரிலேட்டடே வரும். பகுத்தறி கவிரையானா யாரு? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நண்பர்களே, நம்மளும் இதுக்கான தமிழுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டடி மெட்டீரியல் நூல் வழி தமிழுள்ள பாக்ஸ் நோட்ஸ் ஒன் வேர்டு அப்படிங்கிற ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு யாருக்குன்னு தேவைப்படுச்சுன்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்க. அடுத்து 36. புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன சாலை இளந்திரியன். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரியன். முக்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் என்று எதுனா பெருநாரை. முக்காலத்து இசைத்தமிழ் நூல்கள் ஒன்று எதுனா பெருநாரை. இசைத்தமிழ் நூல்கள் ஒன்று எதுனா பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடத்த நாடகத்தின் பெயர் என்னன்னா புஷ்பவல்லி. பம்மல் வந்து பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடத்த நாடகத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லி. ஓகேவா? அடுத்து வந்து 39 வந்து பாரதியாருக்கு வந்து சுப்பிரமணியன் இயற்பெயர். பாரதிதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். சுரதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். வாணிதாசனுக்கு பேர் என்ன? அரங்கசாமி. சரிங்களா? பாரதியாருக்கு தெரியும் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணியன். பாரதிதாசனுக்கு சுப்புரத்தினம். சுரதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா
அவர் பெயர் பேர் வந்து ராஜகோபாலம். வாணிதாசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரங்கசாமி. வாணிதாசனோட இயற்பெயர் அரங்கசாமி. சுரதாக்கு வந்து பேசுகிற இயற்பெயர் ராஜகோபாலம். ஸோ நம்ம வந்து நூல்வெளியில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதெல்லாம் நூல்வெளி படித்தா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். மாணிக்க வாசகர் வரலாறு கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். மாணிக்க வாசகர் வரலாறு கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். அடுத்து யார் காப்பார் என்ற தமிழினை இயங்கிய போது நானே காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யாருன்னா உவி சாமிநாதர். யார் காப்பார் என்று தமிழினை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யாருன்னா உவி சாமிநாதர். 42 தேவநேய பவனர். தேவநேய பவன் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்னா 43 நூல்களை படைத்துள்ளார். நம்ம பௌத்த அது தேவநேய பவனர் வந்து எத்தனை நூல்களை படைத்துள்ளார்னு பார்த்தீங்கன்னா 43. யானை கண்ணாடி என்னும் சமய நூலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். யானை கண்ணாடி என்னும் சமய நூலை எழுதியவர் யாருன்னா வீரமா முனிவர். தச்சினமேரி என்று ராசராசனம் அழைக்கப்பட்ட கோவில் எதுன்னா தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவிலுக்கு இன்னொரு பேர் என்ன, தச்சினமேரு என்று ராசராசன் அழைக்கப்பட்ட கோவில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில். தச்சினமேருக்குன்னா என்ன தஞ்சை பெரிய கோவில். அப்போ தஞ்சை பெரிய கோவில் இன்னொரு பேர் வந்து தச்சினமேரு சொல்லலாம். இது யாரால் அழைக்கப்பட்டதுனா ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியாவில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. இலங்கை சிங்கப்பூர் மலேசியாவில் தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இருக்குது. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பேர் எதுன்னா கலர் நிலம். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பேர் எதுன்னா கலர் நிலம். தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பேர் எதுன்னா கலர் நிலம். 47 இப்போ வந்து நம்ம 5வது பொறுத்துக்கை பார்க்குறோம். ஸோ நம்ம 50 குவஸ்டின் 5 பொறுத்துக்கை வந்துடுது. குறிஞ்சி. குறிஞ்சி வந்து என்ன, அந்த தொண்டகம். முல்லை வந்து ஏர்கோட் பறை. மருதம். மருதம் வந்து மணமுலா. பாலை வந்து துடி. சரிங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6வது பொறுத்துக்க பார்க்குறோம். கார்காலம். கார்காலம் கார்காலம் ஆவணி புரட்டாசி. முன்பணி காலம் வந்து மார்கழி தை. முதுவேனிற் காலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி ஆடி. குளிர்காலம் வந்து ஐப்பசி கார்த்திகை. 49 உட்டறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிருக்கு உரியதுன்னா கரையான் எறும்பு. சரிங்களா, ஒட்டறிதல் சுவைதல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிரில் உரியது அப்படின்னா கரையான் எறும்பு. பிரித்து எழுதுக. வேறு இல்லை, வேறு கூட்டல் இல்லை. சரிங்களா, வேறு இல்லைன்னா வேறு கூட்டல் இல்லை, வேறு இல்லை. நண்பர்களே, இப்போ வந்து இன்றைய காணொலியில் ஒரு 50 கொஸ்டின் வந்து டிஎன்பிசி குரூப் 2 2018 ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு அனலிஸ்ட் பார்த்தோம். இதோட அடுத்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து போட்டித் தேர்வுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம நோட்ஸு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுச்சுன்னா இந்த டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஏற்கனவே தேவைப்படுச்சுன்னா தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.